ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அவக்கேடோங்கிற வெனை பழத்தை பற்றி பார்ப்போம் மனிதனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோயின்றி வாழ்வதற்கு சிறந்த பங்கு வகிக்குது இந்த அவக்கேடா பாலம் இந்த பாலத்தில் வித கொழுப்புகள் மெக்னீஷியம் பொட்டாசியம் வைட்டமின் சி போன்ற எண்ணற்ற சத்துக்களும் நிறைந்துள்ளது இந்த சத்துக்கள்லாம் உடலுக்கு எவ்வளவு உதவியாக இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நம்ம உடலுக்கு அவசியமாக தேவைப்படுற ஒரு கனிமச்சத்துனா அது பொட்டாசியம் இந்த பொட்டாசியம் சத்து வெண்ணெய் பழத்தில் அதிகமாகவே இருப்பதுனால உடலுக்கு தேவையான பொட்டாசியம் சத்து கிடைக்கும் இது ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டத்தை சீராக்க வச்சுக்க உதவும் இது மூலமா இப்போ அதிகமாக ஏற்படுற ஹார்ட் அட்டாக் நெஞ்சுவலி போன்ற பிரச்சனைகள் வராமல் உடலை பாதுகாத்துக்கலாம் அதே போல இந்த அவைக்காட பழத்தில் உள்ள பொட்டாசியம் சத்தானது உடல்ல ஏற்படுற இரத்த கொதிப்பு அதாவது பிபி பிரச்சனையும் சரி செய்ய உதவும் அதிகமான இரத்த கொதிப்பு பிபி இருக்கிறவங்க இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் இந்த அவைக்காட பழம் ஒரு சிறந்த பழம்னே சொல்லலாம் இந்த அவைக்காட பழத்துல இருக்க மிகுதியான சத்துக்கள் உடல்ல உள்ள இன்சுலின் அளவை கட்டுக்குள்ள வச்சுக்க உதவியா இருக்கும் எனவே டயபெட்டிஸ் பேஷண்ட் இந்த வெண்ணெய் பழத்தை சாப்பிட வேண்டியது அவசியம் எல்லோருமே அவைக்காட பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல்ல உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அவைக்காட பழத்துல நல்ல கொழுப்புகள் அதிகமாகவே இருப்பதுனால உடல்ல சேர்ந்து இருக்க கெட்ட கொழுப்புகளை கரைச்சு நல்ல கொழுப்புகளை அதிகரிக்க செய்யும் அதே போல இந்த அவைக்காட பழத்தில் அதிகமான நார்ச்சத்துக்கள் நிறைந்திருப்பதனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான பழம் இது அவகோடா பழத்தில் லியூட்டின் ஜியாக்சனத்தினுற சத்துக்கள் அடங்கியுள்ளது இவை ரெண்டுமே கண்களை பாதுகாப்பாக வச்சுக்க உதவியா இருக்கும் அதே போல் பார்வைத்திறனை மேம்படுத்தியும் கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்களில் ஏற்படுற கேட்ராக் நோய் அதாவது கண் புரை நோய் மற்றும் மேக்குலர் டீஜெனரேஷன் சொல்லக்கூடிய கண் நோய்களை வராமல் தடுப்பதற்கும் இது உதவியாக இருக்கு புற்றுநோய் போன்ற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வெண்ணெய் பழத்தை தொடர்ந்து அதிகமாக கொடுத்துட்டு வந்தோம்னா கேன்சர் நோயோட எதிர்ப்புத்தன்மை அதிகரிக்கும் சிறுநீரகத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் இந்த அவைக்காட்ட பழம் ஒரு சிறந்த நிவாரணி இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு சிறுநீரில் ஏற்படுற கற்கள் மற்றும் சிறுநீர் பையில் உண்டாகிற பிரச்சனையையும் சரி செய்ய முடியும் மேலும் இந்த பழத்தை சாப்பிட்டு வரவங்களுக்கு சிறுநீரோட உற்பத்தி அதிகமாகும் இது மூலமாக சிறுநீர் பாதையில் கற்களோட அடைப்பு இருந்துச்சுன்னா அதை முற்றிலுமாக நீக்க முடியும்

இப்போ இருக்க சூழ்நிலையில் அதிகமான ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் போன்ற ஹார்மோனோட பற்றாக்குறை உண்டாகுது ஆனா இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கும் அவக்கேட பழம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவக்கேட பழத்துல வைட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருப்பதனால ஆண்களுடைய எனர்ஜி லெவலை அதிகப்படுத்தி ஹார்மோன் உற்பத்தியையும் அதிகப்படுத்தி கொடுக்குது

கருவுற்ற பெண்களும் இந்த அவக்கோடா பழத்தை தாராளமாக சாப்பிட்டு வரலாம் அவக்கோடா பழத்தில் ஃபோலிக் ஆசிட் சத்து வைட்டமின் பி சத்துக்கள் அதிகமாகவே உள்ளதால் இந்த பழத்தை அவ்வப்போது கருவுற்ற பெண்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தாயோட ஆரோக்கியம் மேம்படுவதோடு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையின் வளர்ச்சிக்கும் உதவியாக உள்ளது வெண்ணெய் பழத்தில் அதிகமான ஒமேகா த்ரீ அமிலங்கள் மற்றும் வைட்டமின் ஏ சத்துக்கள் அடங்கியுள்ளது இந்த சத்துக்கள் நமது மூளையோட முக்கிய பகுதியான ப்ரீஃப்ரெண்டல் கார்டெக்ஸ் என்னும் பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் இருந்தாலே மூளையோட சிந்தனை திறன் அதிகரிக்கும் மேலும் நினைவாற்றல் சக்தியையும் தூண்டி கொடுக்கும் அண்மையில் நடத்தப்பட்ட சர்வேயில கூட சொல்லியிருக்காங்க மற்ற மனிதர்களை விட அவைக்காடங்குற வெண்ணெய் பழத்தை சாப்பிடக்கூடிய மனிதர்கள் தான் அதிக வயதானாலும் ரொம்ப ஹெல்த்தியாக வாழ்கிறாங்கன்னு சொல்லப்படுது ஸோ இவ்வளவு நற்குணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த வெண்ணெய் பழத்தை உங்கள் உணவுல சேர்க்க மிஸ் பண்ணாதீங்க இந்த அவசியமான பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி